அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சனி பயிற்சியை தொடர்ந்து மற்றொரு முக்கிய கிரக பயிற்சியான ராகு கேது பயிற்சி செப்டம்பர் மாதத்தில் நிகழவிருக்கிறது அதாவது சாயா கிரகங்களான ராகு கேது திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் ஒன்றாம் தேதியும் பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது பயிற்சியினால் கோடீஸ்வர யோகம் பெறப்போகும் ஆறு ராசிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தகவலை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக மீனம் ராசிக்காரர்கள் சுகஸ்தானத்தில் இருந்த ராகு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்தில் இருந்த கேது பாக்கிய ஸ்தானத்திற்கும் மாறுகிறார்கள் இந்த ராகுகேது பயிற்சியில் வாழ்வில் சில சிரமங்களுக்கு மத்தியில் சுப பலன்களை அனுபவிக்க வைக்கும் இருப்பினும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் மூலம் சில நல்ல பலன்களையும் பெறலாம் மனதில் சஞ்சலம் தோன்றும் குடும்ப பொறுப்புகளை தைரியத்துடன் எதிர்கொள்வது நன்மை தரும் எவரிடமும் அளவுடன் பேசுங்கள் தம்பி தங்கைகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தாமதம் ஆகும் என்பதால் அவர்களின் அதிருப்தியை சம்பாதிப்பீர்கள் சிலருக்கு உடன் பிறந்தவர்களாலும் உறவினர்களாலும் தொல்லை வந்து விலகும் பணவரவு சுமாராகவே இருக்கும் வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவு அதிகரிக்கும் பயணங்களில் நிதான வேகத்துடன் செயல்படுவதால் விபத்து அணுகாமல் தவிர்க்கலாம் தாயின் தேவையை நிறைவேற்ற நினைத்தாலும் பனிச்சுமையால் அது தாமதமாகும் புத்திரர்கள் சுய தேவைகளை நிறைவேற்ற பிடிவாத குணத்துடன் நடந்து கொள்வார்கள் உடல்நல பாதிப்பு ஏற்படும்போது அலட்சியம் செய்யாமல் உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் கணவன் மனைவி குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து ஒன்றுபட்ட மனதுடன் செயல்படுவர் வாழ்வின் நெடுநாளைய கனவு ஒன்று நிறைவேறும் தாய் தந்தை ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவை அவர்களின் மருத்துவ செலவிற்கு சிறிது தொகையை செலவழிக்க வேண்டி வரலாம் லாபகரமான முதலீடுகளில் யாரையும் நம்ப வேண்டாம் உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களை நம்பவும் தொழில் அதிபர்கள் அதிக மூலதன தேவைக்கு உட்படுவர் உத்தியோகஸ்தர்கள் பணியை விரைந்து முடிக்க ஆர்வம் கொள்வர் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு தடையின்றி கிடைக்கும் பணி சிறப்பை பாராட்டி கூடுதல் பணவரவு சலுகைகள் கிடைக்கும் சக பணியாளர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் நிதான நடைமுறை பின்பற்ற வேண்டும் படித்து முடித்து வேலை வாய்ப்பை எதிர்பார்ப்பவர்களுக்கு திருப்திகரமான பணி கிடைக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லவும் பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம் மாணவ கல்வியிலும் விளையாட்டிலும் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவீர்கள் யோகா பிராணாயாமம் போன்றவைகளை செய்து மனதை ஒருநிலைப்படுத்துவீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க முருகனை வணங்க எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனை தேவும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் சப்தம கலத்திர ஸ்தானத்தில் இருந்த ராகு ரண ரோக ஸ்தானத்திற்கும் ராசியில் இருந்த கேது அயன சயன போக விரய ஸ்தானத்திற்கும் மாறுகிறார்கள் இந்த பேர்ச்சியின் மூலம் புகழ் அந்தஸ்து பெறுவீர்கள் அக்கம் பக்கத்தவருடன் அன்பு வளரும் தம்பி தங்கைகள் வாழ்வில் முன்னேறி உங்களுக்கும் உதவிகரமாக செயல்படுவர் வீடு வாகன வகையில் திருப்திகரமான நிலை உண்டு பிள்ளைகள் குடும்பத்தின் பாரம்பரிய பெருமையை காத்திடும் வகையில் நற்செயல்களை செய்வர் பூர்வ சொத்தில் பெரும் வருமானத்தின் அளவு உயரும் உடல்நலம் சிறந்து புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் நிர்பந்தம் தரும் கடன்களை பெரிய அளவில் சரி செய்வீர்கள் புதிய பதவி அளப்பரிய நற்பலன் எளிதாக வந்து சேரும் தம்பதியர் ஒற்றுமையுடன் நடந்து கொள்வதுடன் இணைந்து ஆலோசனை செய்வது குடும்ப வாழ்வு சிறக்க பாடுபடுவர் வாழ்க்கை துணையுடன் அமைதியை கடைப்பிடியுங்கள் உங்கள் முரட்டுத்தனத்தை விட்டுவிட்டு சற்று இறங்கி வாருங்கள் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் வாகனம் இயந்திரங்கள் நீர்நிலைகளில் கவனம் தேவை சோம்பல் கூடவே கூடாது தந்தையாருடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை நிலவும் தூங்கப்போகும் முன் வீண் கற்பனைகள் சந்தேகங்கள் கூடவே கூடாது நண்பர்களிடம் இருந்து கருத்து வேறுபாடு நீங்கும் நண்பர்களுடன் இணைந்து புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் உபரி வருமானம் உண்டு இளம் வயதினருக்கு திருமண முயற்சி நிறைவேறும் உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வளவு வேலை செய்து இவ்வளவு நாளும் நல்ல பெயர் கிடைக்கவில்லையே என ஏங்கியிருந்தீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இனி அந்த நிலை மாறும் உங்களுக்கு பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் லாபகரமான முதலீடுகளில் முதலீடு செய்ய தகுதியானவர்களின் ஆலோசனைகளை பெற்று செய்யவும் பணிகளை வேகமாக முடித்து பதவி உயர்வு புதிய பொறுப்பு சலுகைகளை பெறுவீர்கள் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவர் தொழிலதிபர்கள் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வர் உற்பத்தி அதிகரித்து தொழிலில் சிறப்பு ஏற்படும் மற்ற தொழில் செய்வோருக்கும் தாராள லாபம் உண்டு தொழிலதிபர் சங்கங்களில் பதவி கிடைக்கும் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு தலைமை வகிப்பீர்கள் புதிய சொத்து சேர்க்கை உண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயண வாய்ப்பு நிறைவேறும் புதிதாக தொழில் துவங்க முயற்சிப்பவர்களுக்கு அளவான மூலதனத்துடன் துவங்கலாம் கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் பாராட்டும் பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவார்கள் பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பீர்கள் கணவரிடம் பாசத்தோடு பழகுவீர்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றல மனதை கட்டுப்படுத்த யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்தால் கவலைகள் தேவையற்றவை என்பது தன்னால் புரியும் மாணவ மாணவிகள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பழைய தவறுகளை திரித்துக்கொண்டு புத்துணர்ச்சியுடன் பாடங்களை படிக்கலாம் மேலும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுகேதுவுக்கு பரிகார பூஜை செய்வதும் சனி பகவான் நல்லெண்ணெய் தீபம் முயற்சி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தரும் கடகம் ராசிக்காரர்கள் அயன சைன போக இருந்த ராகு லாபஸ்தானத்திற்கும் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்த கேது பஞ்சம பூர்வ ஸ்தானத்திற்கும் மாறுகிறார்கள் இந்த ராகு கேது பயிற்சியால் விடாமுயற்சியுடன் செயல்படுவதால் மட்டுமே வாழ்வில் வளர்ச்சியை தக்கவைக்க முடியும் வெளியூர் பயணத்தை பயனறிந்து மேற்கொள்வது அவசியம் வீடு வாங்க தடை மனை வாங்க தடை சுபகாரியம் செய்வதற்கு தடை நற்செயல்கள் எது செய்வதற்கும் இருந்து வந்த தடை இனி மாறும் வீடு வாகனத்தில் பெறுகிற வசதி தொடர்ந்து கிடைக்கும் சிலர் கடன் பெற்று புதிய வீடு வாகனம் வாங்குவர் புத்திரர்களின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை செய்து மகிழ்வீர்கள் படிப்பு வேலை வாய்ப்பில் அவர்களின் செயல்பாடு சிறப்பாக அமையும் பூர்வ சொத்தில் சுமாரான அளவில் வருமானம் உண்டு உடல்நிலை திருப்திகரமாக இருக்கும் இதனால் சிரமம் குறைந்து நடைமுறை வாழ்வில் புதிய நம்பிக்கை கொள்வீர்கள் வழக்கு விவகாரங்களில் சமரச தீர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி தங்களுக்குள் கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதத்தில் ஈடுபடுவர் தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி புதிய விதமான உறவுகள் நீடிக்கும் வேலை வாய்ப்பில் இருந்த சுணக்கம் மாறும் பிள்ளைகளின் வளர்ப்பில் கவனம் தேவை உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கவனமாக பேசவும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் மாணவர்கள் வெளிவட்டார பழக்கத்தை குறைப்பது நல்லது ஆரம்ப மேல்நிலை பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் பெற்றோரின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது அவசியம் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் மகரம் ராசிக்காரர்களே ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்த ராகு பஞ்சம பூர்வ புண்ணிய அயன சைன போக விரயஸ்தானத்தில் இருந்த கேது லாபஸ்தானத்திற்கும் மாறுகிறார்கள் இந்த பெயர்ச்சியில் குடும்ப தேவைகளை நிறைவேற்ற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் வாங்கும் சூழலும் ஏற்படலாம் அதே நேரம் பண வரவுக்கான நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும் என்பதால் அதை பயன்படுத்தி கொள்பவர்கள் நிதிநிலை பற்றி கவலைப்பட வேண்டி வராது தைரிய சிந்தனையும் மனதில் நம்பிக்கையும் வளரும் அவ்வப்போது உடல்நல பாதிப்பு வரலாம் என்பதால் பணிகளில் தாமதம் ஏற்படும் வீடு வாகன வகையில் இருக்கின்ற வசதியை காத்துக்கொண்டாலே கொண்டாலே போதுமானது தாய்வழி உறவினர்கள் கருத்து வேறுபாடு கொள்வர் அவர்களிடம் வாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் தொந்தரவு தராத வகையில் நல்ல குணத்துடன் நடந்து கொள்வர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து குடும்ப செலவுகளை ஈடுகட்டும் வகையில் நடந்து கொள்வர் தம்பதியர் ஒற்றுமையுடன் குடும்ப நலன் காத்திடுவர் நண்பர்களிடம் எதிர்பார்க்கின்ற உதவி கிடைக்கும் உங்கள் பொன்னான நேரத்தை அடுத்தவருக்காக வீணாக்காதீர்கள் அடுத்தவரை பற்றி பேசாவிட்டாலும் கூட நீங்கள் கூறியதாக சிலர் பற்ற கூடும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் எந்த காரியத்திலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என முடிவெடுக்காதீர்கள் மாணவ மணிகள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டை பெறுவீர்கள் மேலும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றை அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியினால் எப்போதும் ஒருவித உடல் சோர்வும் அசதியும் இருக்கும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அதிக அலைச்சல்கள் இருக்கும் அதை தவிர்க்க உடல் பாதிப்பிலிருந்து காத்து கொள்ளலாம் வீண் செலவுகளை தவிருங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் மன குழப்பத்தை விட நன்மை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் தம்பதியிடையே சிறு கருத்து வேறுபாடு வந்து செல்லும் விட்டு கொடுத்து செல்வது இனிமையாக இருக்கும் பணவரவு எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் உங்கள் தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை காண்பீர்கள் பூர்வ சொத்தில் கிடைக்கும் வருமானம் முக்கிய தேவைகளை நிறைவேற்ற உதவும் உடல் நலனில் அக்கறை தேவை அலைச்சல் காரணமாக சோர்வு அடிக்கடி உண்டாகும் சத்தான உணவு முறையான ஓய்வு அவசியம் மருத்துவ செலவும் ஏற்பட வாய்ப்பு உண்டு சிலருக்கு விரும்பாத வீடு பணி இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு தடைப்பட்டிருந்த திருமணம் தடைப்பட்டிருந்த கல்வி என தடையாக இருந்த அனைத்து காரியங்களிலும் தடைகள் விலகி ஒன்றன் பின் ஒன்றாக சிறப்பாக நடக்கும் அனைத்திலும் விரயம் எந்த பரிகாரம் செய்தாலும் எந்த நல்லதும் நடக்கவில்லை என அங்கலாய்ப்பவர்களுக்கும் நல்ல காலம் பிறந்துவிடும் கடுஞ்சொற்களை பேசுவதில் வல்லவரான நீங்கள் சற்று அதை குறைத்து கொள்ளுங்கள் உங்கள் மதிப்பு உயரும் அவ்வப்போது வீட்டில் உள்ளவர்களையும் நினைத்துப் பாருங்கள் நண்பர்கள் தேவைதான் தைரியத்தை மற்றவருக்கும் ஊட்டுவீர்கள் ஆனால் அடிமனதில் சின்ன பயம் இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு சென்று ஆறுமுறை வலம் வளம் வரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய் தந்தையரின் உடல்நலம் சிறக்கும் அடுத்ததாக கன்னி கன்னிராசிக்காரர்கள் ராகு பகவான் இப்பொழுது உங்களது ராசியான கன்னிக்கு ஒன்பதாம் வீடான ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது உங்களுக்கு ஓரளவு சோதனையான காலமாக அமையக்கூடும் இப்பொழுது உங்கள் தாய் தந்தையுடனான உறவில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அவருடைய ஆரோக்கியமும் உங்களுக்கு கவலை தரலாம் மேலும் இந்த நேரத்தில் பொதுவாக நீங்கள் வயதில் மூத்தவர்களுடன் நல்லிணக்கத்தை பராமரித்து அவர்கள் ஆசிகளை பெற முயற்சி செய்யுங்கள் அலுவலகத்தில் உங்கள் மூத்த அதிகாரியுடனான உறவு அவ்வளவு சீராக இருக்காது நீங்கள் தான் இதை மேம்படுத்தி நல்லுறவாக்கி அதற்கு வலிமை சேர்க்க வேண்டும் அதிர்ஷ்டமும் கூட இப்பொழுது உங்களுக்கு அதிக அளவு சாதகமாக இருக்காது நீங்கள் உங்கள் எண்ணங்களிலும் செயல்களிலும் நேர்மையாக இருக்க முயற்சி செய்வது மிகவும் முக்கியம் இந்த பெயர்ச்சியின் விளைவுகள் உங்களை பாதிக்காமல் இருப்பதற்கு மனதில் இறை பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள் மேலும் கேது பகவான் இப்பொழுது உங்கள் ராசியான கன்னிக்கு மூன்றாம் வீடான விருச்சக ராசிக்கு ஆகிறார் இந்த காலகட்டத்தில் அவர் உங்களுக்கு நன்மை மற்றும் தீமை கலந்த பலன்களை அளிப்பார் என எதிர்பார்க்கலாம் ஜோதிடம் இசை பாடல் நடனம் மற்றும் உளவியல் போன்ற ஆன்மீகம் அல்லது கலைத்துறைகளில் இருப்பவர்கள் அவற்றில் மிகவும் ஆக்கப்பூர்வமாக செயல்படும் வாய்ப்பு உள்ளது எனினும் இந்த நேரத்தில் உங்களோட தைரியம் சற்று குறையக்கூடும் எனவே நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது அவசியம் மற்றவர்களுடனான உங்கள் உரையாடலின் பொழுது நீங்கள் கவனம் இருத்தல் தவறான புரிந்துணர்வுகளை தவிர்க்க முடியும் எனவே பேசுவதற்கு முன் நன்கு யோசித்து பேசுவது நல்லது மேலும் சுருக்கமாகவும் குறிப்பாகவும் பேசுவதும் பிறருடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும் மேலும் நல்லது நடக்க ராகுகேதுவை வணங்கி வழிபடுங்கள் எனவே நீக்கினாம இந்த ராகுகேது பயிற்சியினால் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் ஆறு ராசிகளை பற்றி பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ